ஓப்போல வந்து K10 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். முழு போனோட பேக் சைடில் வந்து ஓப்போ க்ளோ ரியர் டிசைன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கா சொல்லப்படுது. இது வந்து ஸ்க்ராச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.59 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன்ல எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெட்ஸ்க்கான வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ தேவைக்கேத்தாப்புல ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தானாலே 30 ஹெட்ஸ்லேருந்து 90 ஹெட்ஸ் வரையும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே ஓரளவு ஓகே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப் டிராகனோட 680 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராவிஸ்கா அட்ரினோட 610 GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இதோட ரேங்கிங்கை பற்றி பார்த்துலாம். அதாவது இது ஒரு சி கிரேட் ப்ராசராக வருது. ஓவரால் ப்ராசரோட ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது 71வது இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஸ்டன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவியான கேம்ஸ்லாம் அந்தளவுக்கு இதில் செட் ஆகாது. மிட் செட் டீசனையும் 1-2 கேம்ஸ் விளையாடலாம். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6 GB RAM வித் 120 GB ஸ்டோரேஜ் மற்றும் 8 GB RAM வித் 120 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வருஷன் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடி மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. இல்லை டெடிகேட் சிம் கார்டு கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் 1 மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோன் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 11 OS கலர் ஓஎஸோட 11.1 இன்டர்ஃபேஸில் ரன்னாகுது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 MP ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட JN1 சென்சர் F1.8 aperture வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. 2வது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. 3வது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் வருது. ஸோ பேக் சைட் 3 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX471 சென்சர் F2.0 aperture வருது. மேலும் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. இதுப்போ 3.5 audio jack ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இதுப்போ IP54க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டனும் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. அதுபோல் டியூல் 4G VoLTE சப்போர்ட் தான் இருக்குது. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ கண்டிப்பாக சார்ஜிங் கெப்பாசிட்டி இதில் நல்லாவே இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ப்ளூ ஃப்ளேம் பிளாக் கார்பன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6 GB RAM வித் 120 GB ஸ்டோரேஜ் விலை 14990 இருக்கும். 8 GB RAM வித் 120 GB ஸ்டோரேஜ் விலை 16990 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஓப்போவோட ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராக இந்த ஃபோனோட ப்ரைசிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட 9i அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் கிட்டத்தட்ட இதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வந்துச்சு. இதே ப்ராசர் மாதிரியான எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபோனோட ப்ரைசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12990 அப்படிங்கிற விலையில் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி வணக்கம்.